வெல் மக்களே, பிரியாணிக்கு பார்சல் பண்ற கவர் உங்ககிட்ட இருந்தா இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிசரால கவரோட எல்லா ஜாயிண்டையும் கட் பண்ணி கவரை ஒரு ரிப்பன் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டிவி ஆண்டனா எடுத்து அது மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒரு காட்டன் துணியால் ஃபெவிகாலை நல்லா தொடச்சி கட் பண்ணி வச்சிருக்க கவரை டிஷ் மேலே ஒட்டி இந்த மாதிரி ஆண்டனா ஃபுல்லாக கவரை ஒட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆண்டனா வெளியே நீட்டிட்டு இருக்க தேவையில்லாத பேப்பர்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்தா நம்ம சோலார் குக்கர் ரெடி. நெக்ஸ்ட் கம்பி இந்த மாதிரி வளைச்சி வெயில் அடிக்கும்போது இந்த மாதிரி ஃபிட் பண்ணி கம்பியை மொத்த ரிஃப்ளெக்ஷன் ஒன்றா சேர்கிற ஃபோக்கல் பாயிண்ட் நேராக இந்த நியூஸ் பேப்பரை கம்பி மேலே வச்ச உடனே பேப்பர்லேருந்து ஸ்மோக் வந்து ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்லேயே பேப்பர் எரியும் பாருங்க, செமையா இருக்குல்ல. கம்பியில் ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த ஆங்கிளில் பார்த்தா மொத்த ஃபோக்கல் பாயிண்ட்டும் பாத்திரத்தில் படும். கொஞ்ச நேரத்தில் இந்த பாத்திரம் ஹீட் ஆகியிருக்கும். உடனே அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா எப்படி ஆவி பறக்க தண்ணி கொதிக்குன்னு பாருங்க. இதுவும் செமையா இருக்குல்ல. ஃபைனலாக இந்த மெத்தட் மூலயமா நம்மளால் சமைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கம்பி மேலே ஒரு தவாவை வச்சுட்டு ஃபோக்கல் பாயிண்ட்லாம் தவாவில் படுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாக்டாக தவாவில் படுது. ஒரு நிமிஷம் கழிச்சு முட்டையை உடச்சி அந்த தவாவில் ஊற்றின உடனே முட்டை எப்படி பாயில் ஆகுதுன்னு பாருங்க, செமையா இருக்குல்ல. இந்த சோலார் குக்கர்ல சமைக்கும் போது ஃபுட்டோட டேஸ்ட் மாறாம ஃபுட்டோட டேஸ்ட் அடுப்புல சமைக்கும் போது எப்படி இருக்குமோ அப்படியே மாறாம இருக்கும். இந்த சோலார் குக்கர் செமல்ல.